சூரிய கிரகணத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 11:30 மணி அளவில் நடை சாத்தப்பட்டு மாலை 7 மணி அளவில் மீண்டும் நடை திறக்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நவநீதகிருஷ்ணன். வணக்கம் நவநீதகிருஷ்ணன், முழு விவரம். நிச்சயமாக, முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு கந்த சிருஷ்டி விழாவை முன்னிட்டு பார்த்தோமானால் பக்தர்கள் அனைவருமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நிலையிலே இன்று ஐப்பசி மாதம் சூரிய கிரகணத்தை முன்னிட்டு சரியாக 11:50 மணி அளவிலே மண்டபப்படி, அதாவது கம்பத்தடி மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கதவுகளானது சாத்தப்பட்ட நிலையிலே பக்தர்கள் அனைவருக்குமே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சியை பார்த்தோமானால் நான் ஏற்கனவே சொன்னது போல முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் கோவிலிலே காலை முதலாகவே திரளான பக்தர்கள் வந்து 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய இந்த கந்த சிருஷ்டி விரதத்தை முன்னிட்டு காப்பு கட்டிவிட்டு இந்த மண்டபங்கள் எங்குமே தங்கியிருக்கக்கூடிய ஒரு காட்சியைத்தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோமேனால் இந்த வருடம், அதாவது ஐப்பசி மாதம் வரக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை முன்னிட்டு சரியாக 11:50 மணி அளவிலே நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் வெளியில் அனுப்பப்பட்டு வந்தார்கள். மீண்டும் மாலை 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே கோவில் நிர்வாகமானது தெரிவித்திருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தோமேனால் இந்த 6 நாட்களுமே சஷ்டி விரதம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பகுதியிலே மதுரை மட்டுமல்லாது மதுரையின் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வரக்கூடிய திரளான பெண்கள் அந்த முருகனை வேண்டி வேண்டும் வரத்து தரக்கூடிய அறுபடை முருகனுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த கந்த சிருஷ்டி விரதத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளுமே மாலை 4 மணிக்கு நடை திறக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வரக்கூடிய நிலையிலே சூரிய கிரகணத்தை முன்னிட்டு பார்த்தோமானால் இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்னது போல 11:50 மணிக்கு நடை சாத்தப்பட்ட நிலையிலே மீண்டும் 7 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கந்த சிருஷ்டி விழாவிற்காக வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் கோவில் நிர்வாகமானது ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. குறிப்பாக அவசர கால ஊர்திக்காக ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் இருந்து வருகிறது. பேராபத்தை தடுக்கும் வண்ணமாக தீயணைப்புத்துறையினர் இங்கே தயார் நிலையில் இருந்து வருகிறார்கள். காவல்துறையினர் தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலமாக வரக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பார்த்தோமேனால் இந்த சூரிய கிரகணத்தை முன்னிட்டு இந்த கோயில் மட்டுமல்லாது உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனுடைய 22 உபகோயில்கள் என அனைத்து கோவில்களுமே நடை சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.